கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாழும் இந்த உலகில் சந்தோஷத்தை அனுபவிக்க தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள். பணம் இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும் என்று சிலர் அதை மட்டுமே சார்ந்து அதை சம்பாதிக்க வாழ்நாளையே இழந்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் சிற்றின்பங்களை தேடி அதுதான் தன் இருதயத்திற்கு சந்தோஷம் மகிழ்ச்சி என்று அதை தேடி நாளடைவில் அந்த சிற்றின்பத்திற்கு அடிமையாகி கொஞ்சம் இருந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி இழந்து மற்றவர்களின் வேதனைக்குரிய நபர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் சிற்றின்ப பாவத்திற்கு அடிமையாவதால் முழு குடும்பமும் ஏதோ ஒரு காரியத்தில் மன உளைச்சலில் வறுமையில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மொத்த குடும்பமும் கண்ணீரில் செய்வதறியாது வாழ தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றனர். திருமண வீடு, சுற்றுலா தலங்கள், சினிமா, களியாட்டு ஆகியவற்றில் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியடைய நண்பர்களுடன் நேரம் செலவிடுதல், டிவி முன்பு நேரத்தை கழித்தல், செல்போன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்னும் ஜோக் பார்த்தல், இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதால் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எத்தனையோ பேர் நம்பி ஏமாந்து போய் கொண்டிருக்கின்றனர். பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி நிரந்தரம் அல்ல. சிற்றின்பம் என்று சொல்லப்படும் இவ்வகையான காரியங்கள் நம் ஆத்மாவிற்கு சிறிது நேரம் இன்பமாக காணப்படும். ஆனால் பின்பு மனதில் மகிழ்ச்சியே இல்லாமல் பழைய வாழ்க்கை தொடர்ந்து காணப்படுகிறது. வேதம் நமக்கு சொல்லுகிற மகிழ்ச்சி எது தெரியுமா? 1 நாளாகமம் 16:10, கத்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கத்தரை தேடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. உமது சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்ற வசனத்தின்படி தேவ சமூகத்தை தேடி வாஞ்சித்து உங்கள் மனதில் உள்ள துக்கமோ வேதனையோ எதிர்பார்ப்புகளையோ அவரிடத்தில் தெரியப்படுத்தி ஆராதித்து அவரை உயர்த்தி பாடி அவருடைய சமூகத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தையாகிலும் செலவழித்து பாருங்களேன். அந்த நாளில் உங்கள் ஆத்மா அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உலக சிற்றின்பம் ஆத்மாவை திருப்திப்படுத்துவது போல் தெரிந்தாலும் அதன் பலன் பாவமே நமக்கு கிடைக்கும். சிற்றின்பங்களை நாம் வெறுத்து அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்பொழுது நம்மை சுற்றி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் நம் இருதயம் மகிழ்ச்சியோடு காணப்படும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்து என்று எளிமையா திருக்கு ரசன புத்தகம் 15:16 வாசிக்கிறோம். தேவ வார்த்தைக்கு நேரம் கொடுத்து செலவிடுங்கள். கட்டாயம் இந்த மகிழ்ச்சியை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும். இந்த மகிழ்ச்சி அவரை நித்தமும் தினமும் தவறாமல் தேடுவதால் மட்டுமே நம் வாழ்க்கையில் நீடித்திருக்கும். கத்தரை தேடுவோம், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். காட் பிளஸ் யூ. கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.